இன்னைக்கு நம்ம வந்து தட்டு வடம் செய்யறது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மாவு, அரைச்சி வச்ச மாவு, பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன், பொடி வறுத்து பொடி செஞ்ச உளுந்தம்பொடி, மிளகாய்த்தூள், மிளகு, தேவையான அளவு உப்பு, மல்லி கொஞ்சம், கொத்தமல்லி தலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கடலப்பருப்பு, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம தட்டு வடம் செய்ய போகிறோம். இப்போ வந்து முதல் வந்து மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து உளுந்தம்பொடியை மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் நல்லா கலந்து விடணும். நல்லா அப்படி கலந்துட்டு, ஏன்னா அப்போ தான் எல்லா சைடும் ஒன்றா கலந்து இதாக வரும். இல்லை நீங்கள் முறுக்கு மாவுன்னு வாங்கினீங்கன்னா கூட அது இதாக இருக்கும். இந்த தட்டு வடத்துக்கு இதில் தேவையான மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு உரப்பு தந்தப்படி, அதுக்கடுத்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் வந்து இதில் வந்து மிளகு ஆட் பண்ணுறேன். முழுசாக மிளகு, அதுக்கடுத்து கொத்தமல்லி தழை, அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கடலப்பருப்பு இதே ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் பார்த்து போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு இப்போ வாங்க தட்டு வடை எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு இந்த பாருங்கள் எப்படி தட்டி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஒரு பவுலில் கவர், பாலித்தீன் கவர் வச்சு, அல்லது இந்த பட்டர் பேப்பர் எது இருந்தால் கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இணைய தடவிட்டு இந்த பாருங்கள் எப்படி தானே இவ்வளோ ஈஸியாக வந்துடும். இப்படியே ஓவனாக போட்டு நம்ம தட்டுவடை எடுக்க போகிறோம். எவ்வளோ தான் நல்லா அதாவது பார்த்திங்கன்னா இதுமாதிரி ஓவனாக நம்ம தட்டு வடை போட்டு எடுக்க போகிறோம். சுவையான தட்டு வடை தயார் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா சுவையான ரெசிபி. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் அனைவருக்கும் செஞ்சு விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதான தட்டு வடை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு, நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். இந்த தட்டு வடை ரொம்ப இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த டேஸ்ட்டான தட்டு வடை எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் இது சப்ஸ்கிரைப்ஷன் பட்டனை ஆன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு கன்னியூவாக வரும். இது இந்த இனிய நல்லா சாயந்தரத்துக்கு இந்த இது வந்து டீ போட்டு இந்த இது ரெண்டு தட்டு வடை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.